ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் என் கூட இந்த மாதிரி ரூம் மேட்ச் போடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரூம் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். என்னடா திடீர்னு ரூம் மேட்ச் போடுறான்னு பார்க்குறீங்களா? அதுதான் எனக்கும் தெரில. திடீர்னு சுரேஷ் இருக்கான்ல என் ஃப்ரெண்டு, அவன் தான் எல்லா மேட்சும் என் கூட ப்ளே பண்ணுவான். திடீர்னு ஃபோன் போட்டு வாடா ரூம் மேட்ச் வச்சுக்கலாம் ஸ்னைப்பரு அப்படி பண்ணான். சரி நம்மளும் சும்மா தானே இருக்கோம் அப்படின்ட்டு ஒரு மேட்சை போட்டு விட்டலான்னு பார்த்தேன். இந்தா இவன் தான், அது எப்படி தவிக்கிட்டு இருக்கான்னு பாருங்க. டே என்னடா, ஹலோ டே, என்னது இது பேச பேச அடிக்கிற, பார்த்துக்கங்க எப்படிலாம் ஏமாத்துறான்னு. மேட்சுக்கு கூப்பிட்டு பேச பேச அடிக்கிறான் இவெல்லாம், என்ன பண்ணுறது? இப்படி தலையிலேயே போட்டால் தான் எல்லாம் திருந்துவான். போடா வெளியே, டக்குன்னு வா, உனையை முடிச்சு ஒன்றுமா இல்லை, பேச பேச அடிக்கிறேன். எங்களா போயிட்டா மோடா, டக்குன்னு வந்துட்டான். கூப்பிட்டோன்னு வர்றான் பாருங்க, வர்ற கரெக்டாக அடிக்கிற. இங்கிட்டு இருக்கியா சாவு? ஸ்னைப்பரே தொடமாட்டான் ஃபஸ்ட்லாம், ஆங் கிடச்சாலும் என்கிட்ட கொடுத்துட்டு ஓடிடுவான் யூஸ் பண்ணுறா அப்புடின்னு. இப்போ என்னன்னே தெரில, ஸ்னைப்பர் தான் ஸ்னைப்பர் தான் அழுகிறான், ஏன்னு தெரில. திடீர்னு ரூம் மேட்செலாம் கூப்பிட்றான், வாடா ஸ்னைப்பர்லாம் வச்சுக்கலான்றான். என்னாச்சுன்னு தெரிலையே இவனுக்கு, பாடுறான் விளாட கற்றுக்கிட்டானேன்ட்ருக்கு. அதுதான் கூப்பிட்டு காட்டுறான் அவன் திறமையெல்லாம், நல்லா விளாடுவானாட்டிருக்கே. ஆர்றா எங்கெங்கே ஏறிக்கிட்டு இருக்கான், நடத்துடா நல்லா நடத்து. இவனா இதுன்ற மாதிரி விளாட்றானே. ஓ சால் போ, உள்ள போ, வா, இன்னும் வேகமாக வர்றான் போ, அந்த விதத்தில் திரும்ப போ. ஒரு வாரமாக ஸ்னைப்பர் எடுத்து ஆடியிருப்பானாட்டிருக்கு. நல்லா விளையாட கற்றுக்கிட்டு வாடா மேட்ச்ன்றான். சரிடா, இன்னும் இவன் நடிக்க முடியலையே. வேற லெவல் விளாடுவான்ட்டுருக்கேன். பாடுறை ஸ்கிட்டாகி போவான்னு பார்த்தா அவன் குனிஞ்சிக்கிட்டு இருக்கான். சே, இவனை வச்சுக்கிட்டு உனக்கு இருக்கா இன்னைக்கு, அப்படியே ஓடிரு. ஒரு வாரம் விளாண்டுட்டு திமிர் உனக்கெல்லாம், வாடா திரும்பவா நிற்கிறா உனக்கு. இங்கே ஓடுற உனக்கெல்லாம் ஓட ஓட அடிக்கின்ற உனையெல்லாம், ஓட ஓட அடித்து உன்னெல்லாம் தாட்டி விட்டா தான் நீலாம் திருந்துவேன். எப்படி வரான்னு பாருங்க, வர்ற அந்த பக்கமில் ஓடுறான். நல்லா மிஸ்ஸாக கற்றுக்கிட்டான்ப்பா, வாடுறா. ஒரு வாரத்தில் ஏதோ ஒன்று கற்றுக்கான் புதுசாக.
முதல்ல இந்த மாதிரி ஆட மாட்டானே. நான் உடனேட்டு அடித்து தாட்டி ஒன்று வரலாம். எங்கே சாவு? நீ வாடா, உனையை முடிச்சு விட்றண்டா. எங்கடா இருக்க? ஐயோ, ஸ்க்ரீன் திரும்ப மாட்டேங்குது. சே, இது என்ன ஸ்க்ரீன்றது? ஸ்க்ரீனை திரும்ப முடியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாடா பார்க்கலாம். எங்கெங்கே தவறானே? எங்கடா தவற? நீ எங்கே தவறானு? நீ பொட்டி தான்டா. உனையெல்லாம் மேலேயே பொட்டி ஆகணும்டா. சை, மிஸ் ஆயிட்டான். ஒரே இடத்துல 2 செகண்ட் என்ன அடிச்சிடுறாங்க. நிற்கவே கூடாதான் இருக்கு. நின்று அடிச்சிட்றான். புரிஞ்சு வச்சு பாடுறா. நல்லா விளாட கற்றுக்கிட்டான். என் இடத்துக்கே வந்துட்டானா? இவனை இங்கேயே வச்சு போட்டுடலாம். அதுதான் பாரு, என் இடத்துல வந்து இனையே போட்டான். இவனுக்கு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்றும் கரெக்டாக அடிச்சிட்றான். நல்லா தெரிஞ்சு வச்சு டைம் கொடுத்தவனே அடிச்சிட்றான். உடங்கிட்டு வாடா. போ வீட்டுக்கு. இப்போ வாடா. எங்கடா இருக்க? ஓ, இடத்துக்கு வந்து உனைய பொழந்து விட்டான்டா. எங்கிட்டு போனா? ஓ, சின்ன பையனே. எங்கடா போன? அப்படியே ஆடுறா. வேற லெவலில் ஆடுறான் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ் பண்ணவே தெரியாத ஒருத்தன் இப்போ எப்படி ஆடுறானோ பரவாயில்ல. என்னை அடிக்கிறதுலாம் கரெக்டாக அடிச்சிட்றாங்க. எனிமி அடிக்கிறனா தான் அடிக்க மாட்டுறாங்க. என்ன பண்ணுறது? இவங்க வச்சுக்கிட்டு ஆகும்னா மேலே ஏறிடுறான்டா. இவனுக்கு கீழே படுத்து அடிக்க தெரியாதுப்பா. ஆமாம், அடிக்கவே மாட்டேன். கீழே படுத்தா மட்டும், மேலே இருந்தால் அடிச்சிருவான். கொஞ்சம் டைம் கொடுத்தாலும் அடிச்சிருவான். ஆனால் கீழே படுத்து அடிக்க மாட்டான். சரி, அடி வாங்கிட்டு தப்பிச்சிட்டானே. நில்றா, வரேன்டா உனக்கு. அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கே ஓடிக்கிட்டுருக்கான்? வர்றான். கரெக்டாக மிஸ் ஆகிட்டான். ரெண்டு அடி அடித்தேன், கில் பண்ணலையா? ஆஹா, பண்ணிட்டான். சொல்லி வாய மூடலை பண்ணி விட்டான். இன்னும் 2 நிமிஷம்தான் இருக்கு. வாய்ப்பு விளையாட்டுருக்கே. டக்கு டக்குன்னு முடிப்போம். இங்கடாவது ஆடா டக்குன்னு வந்துட்டான். கூப்பிட்டோடனே வந்துட்டான்ப்பா. நல்லவன். வெளியே வா. வந்தவொடனே அடிதான் உனக்கு. ஸோ சேட். கரெக்டாக அடிச்சு போட்டான்ப்பா. இவனுக்கு இருக்கு. இங்கே இங்கே வந்துட்டியா? இன்னும் 1 நிமிஷம் கூட இல்லை. இதுதான் 19 கிலே வருது. எங்கே இருக்காவா? ஓட 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 போடு. இன்னும் 40 செகண்ட் தான். வரமாட்டானே. ஓ சே,
இந்த ஸ்கிட் ஆகிட்டே போக மாட்டேங்குது. 20:16 என்ன பண்ணுறது, இன்னும் 15 செகண்ட் தான். டே ஒரு பக்கம் வாடா. ஓ 21:16 சரி, டைம் முடிஞ்சு. ஆமாம், இந்த 21 கில்லுக்கு நீ ஒரு ஸ்டைல் வேறு காட்டு. அவங்களும் 16. நீங்களும் என் கூட இந்த மாதிரி ரூம் மேட்ச் போடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ரூம் மேட்ச் போடுவோம். ஓகே பாய். பார்த்தீங்களா, எப்பயும் சொல்கிற டைலாக் மறந்துட்டோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.